என்ன ஆச்சு நான் சொல்றேன் பார்வாச்சி. முத விஷயம் இந்த டீம் நான் சொல்றேன், நிறைய பேர் டச் பண்ணிட்டாங்க ஓகேவா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஓகேவா. ஹலோ, நான் பேசுறது ஒரு 5 minutes கேல ஓகே. நிறைய பேர் டச் பண்ணிட்டாங்க இங்க சென்னையில, நான் மேல போக போக க்ரோ ஆக ஆக என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், என் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால ஒரு மாதிரி பேடா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நான் கமிட் ஆக மாட்டேன், இல்லை நான் எதுவுமே ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆக மாட்டேன்னு. ஸோ என்ன மேனிபுலேட் பண்ணுவாங்க, என்ன வீக் ஆக ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா. அதனால நான் எல்லாருக்கிட்டமும் அப்படியே அப்படியே ஆயிட்டு, அதனால நான் டோட்டலா பாம்பேக்கு ரீலொகேட் பண்ணிட்டேன். ஒரு 3 மாசம் பாம்பேல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் 1 மாசம் பெங்களூர்ல இருந்தேன் ஓகேவா. இந்த ஷோக்காக இந்த ஷோ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், வந்து ஷோ முடிச்சுட்டு போனோங்கிற மாதிரி தான் வந்தேன் ஓகேவா. 3 நாள்ல முடிச்சுட்டு கிளம்பிடுவேங்கிற மாதிரி தான் வந்தேன். வந்துட்டு நான் இனிமேட் பாம்பே இல்லைன்னா பெங்களூர்ல தான் இருப்பேன், அங்கிருந்து ஷூட்னா சென்னை இல்ல ஷூட் எங்கேயோ அங்க டிராவல் பண்ற மாதிரி தான் ஐடியா இருந்தேன். இதுக்கும் நான் எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்லல, எங்க அம்மா கிட்டயே நான் 6 மாசம் பேசல ஓகேவா. நான் அப்படியே கல்யாணம் போயிட்டேன், எங்க அம்மா போனு எங்க யார் போனும் எடுக்கல, எங்க அம்மா பண்ணிட்டே இருப்பாங்க, பிளாக் பண்ணி விட்டேன் நானு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லாரும் பிளாக் பண்ணி விட்டேன் நானு ஓகேவா. 6 மாசம் கழிச்சு இப்ப சென்னை வந்தப்போதான் நான் எங்க அம்மா கிட்டயே பேசினேன் ஓகேவா. ஒரே ஒரு நிமிஷம் அடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தோன்னா இந்த பிரபா டீம் செம்ம டார்ச்சர், அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கிஷோர் ஹெட்டா இல்ல பிரபா ஹெட்டா, கிஷோர் வந்து என்ன எப்படியாச்சும் கமிட் பண்ணவங்களுக்காக கேம் பிளே பண்ணானா, ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகலனா எழுதிட்டாங்க ஓகேவா. ஹலோ ஹலோ சொல்றா, அதான்டா கிஷோர் என்ன பண்ணா, இந்த சபா இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. கிஷோர் வந்து ரொம்ப வேற மாதிரிலாம் அவன் மேனிபுலேட் பண்ணான் ஓகேவா. நான் எதுக்கும் அசர்ல, நான் பாட்டியை வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நான் பாட்டியை வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரபாஸ் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஓகேவா. இவங்க எல்லாருக்கும் எப்படின்னா, என்ன என்ன டேட் பண்ணாலோ இல்ல என் கூட ரிலேஷன்ஷிப் இருந்தாலோ அவங்களுக்கு சேம் கிடைக்கும் ஓகேவா. அவங்க எல்லாம் இன்னும் வளராதவங்க இல்ல ஓகேவா, அதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. சோ எனக்கு யார பார்த்தாலும் பயம், உங்க டீமோட நான் ஜாயின் பண்ண